நாம ஒருத்தருக்கு தயவு பாராட்டினா தேவன் நமக்கு தயவு பாராட்டுவார். மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? மாறுபடுகிறவராகவும் இருக்கிறார். தேவனுக்கு நேரே நாம் எப்படியாய் நடக்கிறோம் என்பதை அவர் கவனிக்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவருக்கு உங்க முகத்தை காட்டுறீங்களா அல்லது உங்க முதுக காட்டுறீங்களா? ஆண்டவரை நம்புறனா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறனா சற்று ஆராய்ந்து பாருங்களேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சமாதானத்தின் காரணர் உங்களை வழி நடத்தி செல்வாராக. தேவனுடைய பரிபூரணம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கிட்டி சேருவதாக. அல்லேலூயா. சங்கீதம் 18வது சங்கீதம் 25-26 வசனத்திலிருந்து காரியங்களை பார்க்கலாம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த வாசனத்தை நாம் கூர்ந்து கவனிப்போமானால் தேவன் எப்படிப்பட்டவனுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை விளக்குகிறது. இன்றைக்கு உலகத்திலே தங்களை நல்லவர்கள் போல காண்பிக்கிறவர்கள் அவர்கள் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், நானா வம்புக்கு போக மாட்டேன், ஆனா வந்த வம்பு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நான் நல்லவனுக்கு நல்லவங்க, பொல்லாதவனுக்கு பொல்லாதவங்க, சரிக்கு சரியாய் பேசுவார்கள். அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்முடைய சத்திய வேதம் கர்த்தரை பற்றி இந்த ஒரு ஸ்டாண்டர்ட சொல்லுதுங்க. அல்லேலூயா. என்ன ஸ்டாண்டர்ட்? தயவு இருக்கிறவனுக்கு, நாம ஒருத்தருக்கு தயவு பாராட்டினா தேவன் நமக்கு தயவு பாராட்டுவார். இயேசு கிறிஸ்து அதை புதிய ஏற்பாட்டில் நம்ம அவருடைய உபதேசத்துல நீங்கள் மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா அவருடைய உபதேசத்துல அநேக காரியங்களை சொல்றாரு. அதுல ஒன்று என்னது? நீ மற்றவனை மன்னிப்பினா உனக்கு மன்னிக்கப்படும். இன்னொரு வசனத்துல இப்படி சொல்றாரு, நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அதே அளவினால் உனக்கும் அளக்கப்படும். என் பிரியமானவர்களை, அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. தயவு உள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராயிருக்கிறேன், உத்தமனுக்கு நீர் உத்தமராயிருக்கிறேன், புனிதனுக்கு நீர் புனிதராகவும் இருக்கிறேன். அல்லேலூயா. புனிதனா செயின்ட் லைஃப். ஆமென். செயின்ட் நானது. இன்னைக்கு உலகத்தில் சில சபைகள் புனிதர் பட்டம் கொடுத்து சிலரை வைத்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தேவனுடைய சாயல் அல்லது தேவனுடைய சாராம்சம் அல்லது தேவனுடைய தன்மை, ஒரு மனிதன் புதுப்பிக்கப்பட்ட ஒரு புனித தன்மையிலே, ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட தன்மையிலே அவன் இருப்பானான், அவனுக்கு தன்னை தூய்மையுள்ளவராக வெளிப்படுத்துகிறதை இங்கே காட்டுகிறது. அதே சமயத்தில் மாறுபாடுள்ளவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? மாறுபடுகிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமா நடக்கும்போது, ஏன்னா இன்னொரு வசனம் இருக்கிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். இன்னொரு இடத்துல எரேமியா 18:17 பின்பகுதியில், அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். தேவனுடைய சுபாவத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்ற அந்த வசனத்தின் படி ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தானா என்று ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு வருமானால், ஆண்டவர் அப்படிப்பட்டவர்தான். தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம், தேவனுடைய செயலுக்கு முன்பதாக அல்லது தேவனுக்கு நேரே நாம் எப்படியாய் நடக்கிறோம் என்பதை அவர் கவனிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை திட்டம் தெளிவுமாய் காட்டி தருகிற ஒரு காரியம் என்னது? எப்பா, நீ நான் கூப்பிடும் போது எனக்கு முகத்தை காட்டாம முதுக காட்டி ஓடுனா, நானும் நீ கூப்பிடும் போது முதுக காட்டித்தான் இருப்பேன்னு சொல்றாருங்க. அல்லேலூயா. அதே மாதிரி நாம் வாசித்த சங்கீதத்தின் பகுதியிலே, அங்கே தயவு செய்கிறவனாயிருந்தால் தயவுள்ளவராகவும், அவன் உத்தமனாக தேவனுக்கு
கீழ்ப்படிந்தவனாக தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்கிறவனாயிருந்தா அவனுக்கு உத்தமனாகவும், புனிதனுக்கு அவன் நல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி தேவனோடு அவன் நடப்பானால் அவன் எப்படி இருக்கிறான், புனிதன் என்று சொல்லுகிறது. மாறுபாடு வேற வழியில், தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில அவன் நடக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நானும் உனக்கு மாறுபாடாய் தோன்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, சற்று ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு உங்க முகத்தை காட்டுறீங்களா அல்லது உங்க முதுகை காட்டுறீங்களா? ஆண்டவர் உங்களை தேடுறது அப்படின்னா என்ன தெரியும், முகத்தை காட்டாம முதுகு காட்டணும்னு என்ன தெரியுமா? அங்கே அந்த வார்த்தையினுடைய சாராம்சம், ஆண்டவருடைய ஆலயம் எங்க, ஆண்டவருடைய ஆலயம் கிழக்கு நோக்கி பார்த்தது போல் இருக்கும். அவங்க ஆலய வாசலுக்கு நேரம் வந்து அங்கே இருக்கிற உடன்படிக்கை பட்டிக்கு முன்னாடி நின்று அங்கே தூர உள்ள போக முடியாது, ஆனால் வெளியிலேருந்து பார்க்கணும், அவருக்கு முன்னாடி நிற்கணும். இந்த வாசலில் சந்திப்பேன்னு சொல்கிறாரே, யாத்ராகமம் 29 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நான் அங்கே அவர்களை வாசல் அண்டையில சந்திக்கிற தேவன். ஆமென். அப்படி வாசலில் சந்திப்பேன்னு சொல்ற அந்த வாசலுக்கு நேரம் முகத்தை காட்டாம திரும்பி நின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வானத்தில் இருக்கிற சூரியனையும் இன்னும் மற்ற தெய்வங்களையும் வணங்குகிறதுக்கு ஏதுவாக அங்கே திரும்பி கை கூப்புறான், ஆனா கர்த்தரை மறந்து விட்டான். அதைத்தான் அங்கே அந்த வார்த்தை சொல்லுகிறது. என் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு அவருடைய வார்த்தை அனுப்பும் போது அந்த வார்த்தையை கேட்டு அவருக்கு நேரம் நீங்க திரும்பாத போது, அவருடைய சித்தத்தை நீங்க செய்யாத போது, கர்த்தர் உங்களுக்கும் என்ன செஞ்சிருவாரு, அவருடைய முதுகை காட்டுகிறவராக மாறிவிடுவார். ஆமென். அதனால நம்ம ஆபத்து வரும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்ய மாட்டாரு, செவி கொடுக்காத ஒரு நிலை வந்துடும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, எப்பா நீ தயவு செஞ்சு உத்தமமான இருதயத்தோட நட, நீ சரியாய் தயவுள்ளவனாய் இரு, பரிசுத்தத்திலே நிலை தரு, மாறுபாடுள்ளவனாய் இருக்காத. அப்படி இருந்துட்டா நாம என்ன செய்யறோமோ அதற்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்குங்கிறத இந்த வார்த்தை திரும்ப தெளிவாய் காண்பிக்கிறதை பார்க்கலாம். என் தேவ ஜனமே, சற்று ஆராய்ந்து பாருங்க, நீங்க என்ன செய்றீங்க, என்ன செய்யறோம், நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டவர் கூப்பிடும் போது ஆண்டவர் சொன்ன வசனத்தை கை கொண்டு நடக்கிறனா, ஆண்டவர் 3 ஜெபிக்க சொன்னாரு ஜோம் பண்றனா, ஆண்டவர் தேவ சமூகத்துல என்ன காத்திருக்க சொன்னாரு காத்திருக்கிறனா, ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தங்களை தந்து காத்திருக்க சொன்னாரு காத்திருக்கிறனா, ஆண்டவரை நம்புறனா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறனா, சற்று ஆராய்ந்து பாருங்களேன், சற்று ஆராய்ந்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களை வழிநடத்த விரும்புகிறார், உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உங்களை சீர்தூக்கி உங்களை வழிநடத்தி செல்ல விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். கிருபையும் நீதியும் உள்ள நல்ல தகப்பனே, கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எந்த முறையில் உமக்கு முன்னே நிற்கிறோமோ அதே முறையில் நீரும் எங்களுக்கு முன்னே வருவீர் என்கிற அடிப்படையில் இந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க உங்க முன்னாடி உத்தம இருதயத்தோட, உண்மையுள்ள இருதயத்தோட உமக்கு பிரியமானவர்களா நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கிருபையின் பலன் எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.